வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல் கேசி ஃபேமிலியன்ஸ் கிளாஸ் ஸ்பெஷல் ஹாய். ஆக்சுவலி இந்த வாரம் நான் மூணு வீடியோ பிளான் பண்ணியிருந்தேன், இன்னும் ரெண்டு வீடியோ வந்திருக்கணும். ஆனா சில பல விஷயங்கள்னால எங்களால வந்து கொடுக்க முடியல, ரொம்ப பர்சனலான ரீசன்ஸ், அதனால கொடுக்க முடியல, நான் சாரி சொல்லிக்கிறேன். மீல் பிளான் வந்து கேட்டிருந்தீங்க, அடுத்த வீடியோல நெக்ஸ்ட் வீக் ஃபுல் வீக்குக்கான மீல் பிளான் நான் கொடுக்குறேன். போக 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 கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஆனா அந்த ரெசிபி செய்யறது எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும். வாங்க இந்த விலாக ஸ்டார்டிங் வந்து பாத்திரலாம். ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங்காக இருந்தாலும் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு ஒரேடியாக சமையலையும் காலையிலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். முருங்கைக்காய் சாம்பார் தான் செஞ்சுட்டு இருக்கேன். முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் செய்யலாம் நினச்சேன், அப்புறம் என்னவோ மைண்ட் மாறிடுச்சு. சாம்பார் எனக்கு உருளைக்கிழங்கு பிளான் தான், ஆனால் அந்த கத்திரிக்காவை தனியாக மிளகு வறுவல் செய்யலாம், நல்லெண்ணெய் இல்லை சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அது செய்யறதுக்கு சூடான கடாயில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகுளுத்தம் பருப்பு கொஞ்சோண்டு சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் பெருங்காயத்தூளும் தாளிச்சிட்டு 5-6 பூண்டு வந்து பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதை வதக்கிடுங்க. குட்டி சைஸ்ல இருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து கல்லுப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அரை தக்காளி பழம் நல்லா பழுத்த நாட்டு தக்காளி பழமும் சேர்த்து நல்லா சுருள சுருள வதக்கிடுங்க. இதுலயே கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் குழம்பு மிளகாய் தூள், காரம் வந்து அரை காரம் தான் இருக்கணும் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மீதி மிளகு தூள் காரம் தான் இருக்கணும். கொஞ்சமா அதை சேர்த்துட்டு 5-7 கத்திரிக்காய் வரைக்கும் நீங்க ஆட் பண்ணலாம் சைஸ் பொறுத்து. பொடியை நறுக்கி அதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வேக விட வேண்டியதான். இந்த பக்கம் பருப்பு வெந்துருச்சு, புளியும் கரைச்சு வச்சிருக்கேன். பருப்பு கடைஞ்சு சாம்பார்ல ஆட் பண்ணிட்டு புளியும் கரைச்சு ஊத்தியாச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். கத்திரிக்காவை குட்டி பர்னர்ல மாத்திட்டேன். ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்கும் போதே மிளகுத்தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் 1 ஸ்பூனுக்கு. 1/2 ஸ்பூனுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துறேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி விடுவோம். அதுக்கப்புறமேட்டு மேலாப்புல கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா அப்புறம் கத்திரிக்காய் மிளகு பிரட்டல் தயாராயிடுச்சு. கடாய் சாதம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். இது செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சாதத்துல கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சாம்பார் சாதம் கீரை சாதத்து கூட எல்லாம் கூட சூப்பரா இருக்கும். சாம்பாரும் அங்க தயாராயிடுச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு. இங்க சாதமும் வடிக்கிறதுக்கு தண்ணி கொதிச்சு இருந்துச்சா, அதுலயே நான் அரிசி எல்லாம் போட்டு அதுவும் கொதிச்சுட்டு இருக்கு. உருளைக்கிழங்கும் அங்க வந்து இரும்பு பாத்திரத்துல செஞ்சுட்டு இருக்கேன். இந்த பாத்திரத்தோட டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அதுக்கான கூப்பன் கோட் எல்லாம் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், 12% டிஸ்கவுண்ட்ல நீங்க வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்க. நல்லா சூடா வடிச்ச சாதம் வந்து செஞ்சிருக்கேன், குக்கர்ல வைக்கல இன்னைக்கு. மொறுமொறுன உருளைக்கிழங்கு வறுவல் நீங்க பாத்தீங்கல்ல செஞ்சது, அந்த கத்திரிக்காய் தொக்கு தான். இது கடாய் சாதம் பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும். கத்திரிக்காய் மிளகு பெரட்டல் இது. முருங்கைக்காய் சாம்பார் இன்னைக்கு கொஞ்சம் தனியா வச்சிருக்கேன், சுட சுட இருக்கிறதுனால கொஞ்சம் தனியா இருக்கு, ஆறுனாக்கா கரெக்டா இருக்கும். நேற்று வச்ச ரசம் சூடு பண்ணி வச்சாச்சு. இந்த சாம்பார்ல சின்ன வெங்காயம் இருக்கு பாத்தீங்களா, அது முழுசு முழுசா போட்டுருக்கணும். அதையும் கொஞ்சோண்டு பசுமையும் போட்டு பிசைஞ்சு இந்த மிளகு காரத்தோட இருக்கிற நல்லெண்ணெய் வாசனையோட இருக்கிற கத்திரிக்காய் கொஞ்சம் எனக்கு மொறுமொருன்னு இருக்க உருளைக்கிழங்கு வறுவல் அப்படியே பிசைஞ்சு எல்லாத்தையும் ஒரே வயல உள்ள தள்ளிடணும். அருமையா இருக்கும், சூப்பரா இருக்கு. இந்த கிளிமூக்கு மாங்காய் இருக்கு இல்லைங்களா, லைட்டா பழுக்க ஆரம்பிச்சிருக்கு, அது தொட்டுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். லைட்டா புளிப்பா, லைட்டா ஸ்வீட்டா, அருமையானது. 5 மணி உங்க வீட்டுல என்ன சமையல் இன்னைக்குன்னு சொல்லுங்க. கிச்சன் வந்து நான் டீப் கிளீனிங் பண்ணிட்டு இருக்கேன், ஃபுல்லா எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு 2 காக்ரோச் வந்து பார்த்தேன் நான். காக்ரோச் வந்துருச்சு, இப்ப எல்லாத்தையும் எடுத்து நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஒரு நாளைக்கு ஒரு 2 ஷெல்ஃப்னு சொல்லிட்டு நாங்க கிச்சன் வந்து கிளீன் பண்றோம். இந்த கரப்பாம்பூச்சி ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்காக ஜியோ கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறது. நான் வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் இந்த கரப்பாம்பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்றதுக்குலாம் அவரை கூப்பிட்டுக்கிறேன். ஸோ கிளீன் பண்ணிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு திருப்பி நம்ம வந்து அடுக்கி வச்சுடுறோம். ஏதாவது கரப்பாம்பூச்சி இருக்கா இல்லையான்னு செக் பண்றோம், அதுக்கு ஒரு ஓரத்துல ஸ்ப்ரே வந்து போடுவோம். முன்னாடி நாள் ராத்திரி அப்படிதான் நான் வந்து சில கேபினட்ஸ் கிளீன் பண்ணிட்டு கரப்பாம்பூச்சிக்கான ஸ்ப்ரே அடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் அப்படியே பரப்பி கீழே வச்சிருந்தேன். மறுநாள் காலையில் இருந்துச்சுதான் அதெல்லாம் அடிக்க வச்சேன், நான் ஸ்மெல்ல வந்து வச்சிடக்கூடாது அப்படின்ட்டு திருப்பி ஒரு வாட்டி தொடச்சிட்டு அந்த கரப்பாம்பூச்சி மருந்தோட வைக்கக்கூடாதுன்னு அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நைட் எடுத்து வச்சிருந்த பாத்திரம்லாம் உள்ள அடிக்க வச்சேன். ஸோ இந்த மாதிரியே டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன், டீப் கிளீனிங். அதையும் நான் வந்து அடுத்த விலாகில் இன்க்ளூட் பண்ணுறேன். அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வந்து நான் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். என்னவோ தெரியல, 2 நாளாக கிச்சன் வேலை செய்யறது சமைக்கிறது போகிறது வரதுன்னு பிஸியாக வேலை இருந்தனாலும் கொஞ்சம் மைண்ட் வந்து என்ன தெரியல ஒரு 2-3 நாளாக அப்செட்டாக இருந்தது, அது பர்சனல் ரீசன்ஸ்னால. ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சு, அதுவும் ஸ்வீட்டாக சாப்பிடணும் நாக்குக்கு தோணுச்சு. ஸோ பாயசம் செய்யலாம் அப்படின்ட்டு. பால் பாயசம் யாருக்கு தான் பிடிக்காது. நம்ம வீட்டில் பாயசம் செய்யும் போது கொஞ்சம் திக்காக சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவோம். இந்த வாட்டி கொஞ்சம் தண்ணியாக பாயசம் கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக செஞ்சுருந்தேன், தண்ணியே இல்லாமல் பால்லேயே சுண்டை வச்சு செஞ்சுருந்தேன், செம்ம ருசியாக இருந்தது. எப்போவுமே திக்காக வைப்பேன், இந்த வாட்டி கொஞ்சம் இதுவே ஆறுனா தண்ணியாகிடும். சுகர் செய்யறதுன்னு பார்ப்போமா, அப்படி இருக்கட்டும். சுட சுட இருக்கா, உறிஞ்சுதான் குடிக்க முடியுது. எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும், உங்களுக்குலாம் கரெக்டாக இருக்கும் சுகர், எனக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நிறையா சாப்பிட்றதுனால. உங்கள் எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்ட். குடிச்சிருக்கோம், வாங்க ஏதாவது டீ பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம். ஓகே.
முன்னாடி நாள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குர்தாஸ் வந்து பார்சல் வந்திருந்தது. நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம் இல்லையா, நான் கூட சொல்லியிருந்தேன் அழகு புட்டிக் சேனல்ல லைவ் போயிருந்தேன். அங்கேயே நான் சில குர்தாஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் போய் ஆர்டரும் பிளேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு. அது எல்லாமே எனக்கு ரிசீவ் ஆயிருந்தது. 599 ருபீஸ்ல இருந்தே குர்தாஸ் வந்து நான் வாங்கியிருக்கிறேன். ரொம்ப சீப்பா இருக்கும், ஆனா சூப்பரா இருக்கும். அதை காட்டுங்கன்னு கேட்டவங்களுக்காக என்னென்ன குர்தாஸ் வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன், வாங்க பாத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், குர்தாஸ் வந்து அழகு புட்டிக் லைவ் வரும்போது நானும் வரும்போது சில குர்தாஸ் பத்தி நானும் அப்படியே லைவ்லயே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது, அக்கா இந்த குர்தாவெல்லாம் நீங்க வாங்கி போட்டு காமிச்சு எங்களுக்கு ரிவ்யூ பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நானுமே குர்தாஸ் இருந்தாலும் வாங்கதான் போறேன், நான் ரிவ்யூ பண்றேன் அப்படின்னு நான் லைவ்லயுமே சொல்லியிருந்தேன். சோ அதனால வாங்கினதை உங்களுக்கு காமிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஜெயச்சந்திரன், சரவணா ஸ்டோர்ஸ், அழகு போட்டுக்கு இங்க வாங்கின எல்லா குர்தாஸும் ரெகுலரா வீட்டுல போட்டுக்கலாம், விளாகிங்க்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வாங்கினது. நைட்டிக்கு பதிலாக ஃப்ரீயா போட்டுக்கலாம் அப்படின்னு தான் வாங்கினது. இப்ப நான் காட்ட போறது எல்லாமே வெளில போட்டு போற மாதிரியான குர்தாஸ் தான், எல்லாமே வெளில போட்டு போற மாதிரியான குர்தாஸ், அனார்கலி அந்த மாதிரிதான் வரப்போகுது. அதுல போட்டோ இருக்கிற மாதிரி இருக்க போகுது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 599 ருபீஸ்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் ரொம்ப வெளியில போட்டு போற மாதிரி பார்ட்டி வேர் மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், எல்லாமே 100,000 தான். 599 to 999 குள்ளதான் இருக்கக்கூடிய குர்தாஸ் நம்ம பார்க்க போறோம். அவங்க கிட்ட 450 ருபீஸ்லாம் கூட குர்தாஸ் இருக்கு. அந்த குர்தாஸ் எல்லாம் நான் ஏற்கனவே ரிவ்யூ பண்ணிருக்கேன். நான் போடும்போது பிளாக்ல, மினி பிளாக்ல, ஷார்ட்ஸ்ல, ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்துட்டு நீங்க போடுற குர்தாஸ் நல்லா இருக்கு, தனியா ஒரு வீடியோவா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து பாத்தீங்கன்னா அனார்கலி டைப் குர்தா தான் இது. இது இங்க கோட் மாதிரி தனியா எல்லாம் கிடையாது, டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்கும். மேல இங்க மிரர் ஒர்க் இருக்கு. இந்த மிரர் வந்து ஒரிஜினல் மிரர் ஒர்க், ஃபுல் பியூர் காட்டன், இந்த மரூன் அண்ட் நேவி ப்ளூ காம்பினேஷன்ல இருக்கு. இங்க பக்கத்துல கடையில எல்லாம் வாங்கும்போது மேல இருக்கும் லைனிங் இருக்கும், கீழே லைனிங்கே இருக்காது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா உள்ளே லைனிங் இருக்கு. அந்த உள்ள லைனிங் இருக்கிறதுனால கொஞ்சம் அது புஃப்னு இருக்கு, அழகா இருக்கு, ஒரு கவுன் மாதிரி இருக்கு. வீட்டுல நம்ம அப்படியே கவுன் மாதிரி போட்டு ஜாலியா இருக்கலாம், ஃப்ரீயா இருக்கு. பின்னாடி இந்த மாதிரி நாட்டும் கொடுத்துருக்காங்க. சோ நல்லா சுற்றுலவு ஃப்ரீயா இருக்கு. தொப்ப இப்போ இருக்குன்றவங்க ஃப்ரீயா வீட்டுல வந்து போட்டுக்கலாம். ஒரு ஒரு ட்ரெஸ்ஸுடைய விலையும் நான் ஸ்கிரீன்ல வந்து கொடுத்துடுறேன். இப்ப நான் காட்ட போற எல்லா ட்ரெஸ்ஸும் நான் அழகு புட்டிக்ல இருந்து வாங்கியிருக்கிறேன். அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பின்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அவங்க கிட்ட யூடியூப் சேனல் அழகு புட்டிக்னு இருக்கு, இன்ஸ்டாகிராம் பேஜும் அழகு புட்டிக்னு இருக்கு. அவங்க நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில குர்தாஸ் நான் இன்னைக்கு பாத்துட்டு நாளைக்கு வாங்கிக்கலாம், நாளைக்கு வாங்கிக்கலாம் விட்டு வைப்பேன். அதுக்குள்ளேயே அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடும். டே எனக்குடா அப்படின்னு இருந்தாலும் கொடுப்பேன் அப்படின்னு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே கூட நம்ம வாங்கணும்னு நினைச்சா கூட வாங்க முடியாது, ஏன்னா அவங்க வந்து லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தான் ஒன்னு ஒன்னுத்திலயுமே வச்சிருப்பாங்க. இதுல இதே கலர் இதே மாதிரி வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா கம்மி கம்மியா தான் இருக்கும். சோ ஸ்டாக் முடியறதுக்குள்ள டக்கு டக்குன்னு வாங்கிக்கோங்க. இப்ப டக் 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 டக்னு ஃபாஸ்டா எல்லா குர்தாஸும் பாத்திரலாம் வாங்க. நான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் ஒரு சைஸ் லூஸ் போட்டிருக்கேன். பின்னாடி டை பண்ணிருக்கனால உங்களுக்கு இது கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. பாருங்க, காட்டன்றதுனால ஷ்ரிங்க் ஆகும் அப்படின்றதுனால நான் ஒரு சைஸ் பெருசு போட்டிருக்கேன். அண்ட் இது நல்ல சுற்றுலா இருக்கு, நல்ல ஒரு ஏலைன் வந்து கிடைக்குது. அடுத்து ஒரு சூப்பரான குர்தா, இதே மெட்டீரியல்ல இந்த கோட் டைப் கூட நீங்க வாங்குறதுக்கு கடையில போனீங்கன்னா கண்டிப்பா 1500 ருபீஸ்க்கு கம்மி வாங்கிட முடியாது. ஏன்னா மெட்டீரியல் அவ்வளவு சூப்பரா இருக்கு, சாஃப்ட் ரேயன் மெட்டீரியல் மாதிரி இருக்கு, நல்ல ஒரு ஃபிளாரல்ல இருக்கு. பீச்க்கு எல்லாம் போடும்போது ரொம்ப மைல்டான கலர், வெயில் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணாத லைட் கலர்ல இருக்கு. இப்ப லைட் கலர்ஸ் நிறைய நான் வந்து விரும்புறேன். நான் ஃபேட்டா தெரியக்கூடாதுன்றதுக்காகவே டார்க் கலர்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இப்ப வந்து லைட் கலர்ஸும் கான்பிடண்டா நான் போடுறேன். யார் என்ன சொன்னா என்ன நமக்கு பிடிச்சிருக்கு நம்ம போடலாம் அப்படின்ட்டு லைட் கலர்ஸ் போடும் போதே ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கு. அந்த ஃபிளாரல் எல்லாம் ரொம்ப பிடிக்குது இப்பெல்லாம் சொல்லலாம். சோ இந்த மாதிரி நிறைய ஃபிளாரல் நான் இப்ப விரும்புறேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஸ்லீவ்லெஸ்ல வரும் தனி பீஸ், இது தனி பீஸ், டூ பீஸ்ல வருது உங்களுக்கு. இதனால லாங்கா இங்க பாருங்க, என் கால் வரைக்கும் இவ்வளவு தூரம் வந்துருது, நல்லா லாங்காவே இருக்குன்னு சொல்லலாம். நல்லா ஃப்ளோரல் இருக்கு, உள்ள ஸ்லீவ்லெஸ் இருக்கு, மேல வந்து இந்த மாதிரி ஜாக்கெட்டோட வருது. இந்த ஜாக்கெட் வந்து இது இப்படி க்ளோஸ்டா இருக்காது, இது கொஞ்சம் தூரமா தான் இருக்கும். நான் எழுதி பிடிச்சி போட்டிருக்கேன், இதை இன்னும் கொஞ்சம் தூரமாவே நம்ம போடலாம். இது ஆக்சுவலி இப்படி தூரமா தான் இருக்கும், அவங்க லைவ்லயே அதை நீங்க பாத்துருப்பீங்க. நானுமே அந்த லைவ்ல வந்திருந்தேன். இந்த குர்தாவை கண்டிப்பா வாங்கி காட்டி ரிவ்யூ பண்ணுங்கன்னு வேற கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். அந்த சிஸ்டர்க்காகவே வச்சுக்கலாம், எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, எனக்கு இது ஒரு பார்சல் அப்படின்னு லைவ்ல வேற சொல்லியிருந்தேன். சோ இது வந்து 3/4 ஸ்லீவ்ல வருது. இது ஒயிட் கலர் ஜாக்கெட் வித் இங்க வந்து காலரோட வருது. காலர் ஃபுல்லெல்லாம் இல்ல, இவ்வளவு தூரம் தான் இருக்கு உங்களுக்கு காலர். காலர் பார்த்தாலே தெரியும் எனக்கு ஜாக்கெட் இப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. என் கிட்டக்கு வந்து பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு. சோ நம்ம கரெக்டான சைஸ் வாங்கணும் அப்படின்னாக்கா கரெக்டா நமக்கு வந்து பஸ்ல வந்து அந்த ஷேப் வந்து அழகா கொடுத்துரும். இந்த இடத்துல அப்ப டைட்டா இருக்கும், இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு லூசா இருக்கும், அப்ப வந்து உங்களுக்கு அழகா டிஃபைன்டா தெரியும். இந்த ஜாக்கெட்டோட டீடைலிங் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க. அதுல 3D ரோஸ் எல்லாம் கீழே இருக்கு பாருங்க, அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லலாம். இந்த ட்ரெஸ் வந்து ஒரு சைஸ் நான் பெருசு போட்டிருக்கேன், எனக்கு கரெக்டா இருக்கு. சோ இந்த ஜாக்கெட்டோட நல்லா இருக்கான்னு பாருங்க. ஜாக்கெட் வேற ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் கூட நம்ம வந்து பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒயிட் கலர் இருக்கிறதுனால இதுல ஃபுல்லா எம்ப்ராய்டரிங்கோட வருது. சின்ன சின்னதா அந்த மைல்டான டிரான்ஸ்பரன்ட் சம்கீல அது நல்லா இருக்கு, தெரியுதா உங்களுக்கு. அது லைட்டை வந்து நைட்ல வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், ரொம்ப ஒரு சட்டிலான கலர், சூப்பரான கலர்.
சத்தியமா இந்த குர்தா வந்து 599 நம்பவே முடியல. இது வந்து ஆலியா கட்ல இருக்கு, ப்ளீட்டட் ட்ரெஸ் இருக்கும் இல்லைங்களா, ஃபிளேர் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னாக்கா பேக்ல இருக்க கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா என்னை இன்னும் குண்டா காமிச்சிருமோ அப்படின்னா நான் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீசென்டா ஃபுல்லா உங்களுக்கு பிளேனா தான் இருக்கு. ப்ளீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க மட்டும் தான் இருக்கு. அந்த மாதிரி குர்தாஸ் தான் மெயினா போவேன். ஒரு அழகான டீடைலிங்கோட இருக்கு அண்ட் ஒயிட் கலர்ல நான் சொன்ன மாதிரி பேஸ்டல் கலர்ஸ் இப்ப நிறைய நான் விரும்புறேன் அப்படின்ட்டு. என்கிட்ட பேஸ்டல் கலர்ஸ் நிறைய இல்ல, டார்க்ஸ் தான் நிறைய இருக்கு, அதனால கொஞ்சம் பேஸ்டல் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இது வந்து வாங்கியிருக்கேன். இது ஒரு மாதிரி நல்லா ஃப்ளோயான அந்த மெட்டீரியல் பேர் தெரியல, நான் ஜார்ஜெட்லாம் நல்லா மெலிசா நம்மள உள்ளியா ஒடுக்க காமிக்கும் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல். நல்லா லூஸா இருக்கு, ஏன்னா ஃப்ரண்ட்ல ஃபுல்லா உங்களுக்கு இவ்வளவு ஃபிளேர் இருக்கு, நல்லா லூஸா இருக்கு. தொப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மறைக்கணும் நினைக்கிறவங்களுக்கு இது ஃபிளேர் இருக்கு. இந்த ட்ரெஸ் தான் குண்டா இருந்த மாதிரி காமிக்கும், நம்ம ரொம்ப குண்டா ஓவர் சைஸா காமிக்காம கரெக்டான சைஸ்ல காமிக்கும். மிரர் ஒர்க் அண்ட் சங்கி ஒர்க் அந்த டீடைலிங் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ஒரு நீட்டான கலர். விலை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா 599 rupees. சீரியஸ்லி மெட்டீரியலோட குவாலிட்டி, உள்ள லைனிங்கோட இருக்கு, இந்த டிசைன் ஃபிட்டிங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரைஸுமே வண்டர்ஃபுல் பிரைஸ் டீலிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஃபிட்டா தான் இருக்கும், தொப்பெல்லாம் இருக்கிறவங்க போட முடியாது. இந்த இடம் வந்து கரெக்டா அப்படியே ஃபிட்டா போகுது. ஸோ லோயர் பாடி கொஞ்சம் குண்டா இருக்கு இல்ல தொப்பை இருக்கு அப்படின்றவங்க இந்த ட்ரெஸ் வந்து கண்டிப்பா ஒரு சைஸ் இல்ல பெரிய, அதுக்கும் ரெண்டாவது சைஸ் வந்து பெருசா போட்டுக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோ, வித்தியாசமான கலர்ஸ்ல நம்ம வாங்கணும்னு நினைச்சேன். மஸ்டர்ட் எல்லோல இருக்கு. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் ஒர்க் வந்து ரொம்ப அழகா இருக்கு, நல்லா ரிச்சா இருக்கு. ஒரு பாஷான கடையில எக்ஸாம்பிள் இன்ஸ்டோர் கடையில எல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி டீடைலிங் நல்லா இருக்கும். நார்மல் கடையில வாங்கும் இந்த டீடைலிங் வந்து கொஞ்சம் குவாலிட்டி ஆஃப் அந்த பீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும், அதனாலதான் அங்க வந்து அதிகமா விலை வச்சு விற்கிறாங்க. சோ அதே மாதிரி நல்ல காஸ்ட்லியான ஒரு பகிட்டான நல்ல ஒரு குவாலிட்டியான பீட்ஸ்ல வச்சு வேலைப்பாடுகள் இருக்கு. இந்த பிரைஸ்க்கு கிடைக்கிறது சூப்பரான டீல்னு சொல்லுவேன். எல்லாத்துலயுமே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, சைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆனா அவங்ககிட்ட லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கும். வேணும்ன்றவங்க டக்குன்னு வாங்கிருங்க. அக்கா நீங்க போட்டீங்க காலி அடிச்சு என்ன நீங்க திட்டக்கூடாது, அதனால நான் சொல்லிடுறேன். இது வரைக்கும் தான் லைனிங் வருது, அதுக்கப்புறம் லைனிங் கிடையாது. நீங்க பேண்ட் போட்டு பேர் பண்ணிக்கலாம். நான் உள்ள வந்து கேப்ரிஸ் போட்டிருக்கேன், கேப்ரிஸ் போட்டு நான் உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் காமிச்சிட்டு இருக்கேன். பேண்ட் இல்லாத மாதிரி இருக்கும், நான் முக்கா பேண்ட் போட்டிருக்கேன் உள்ள. சோ நான் எல்லாத்தையும் தட்டக்குன்னு மாத்தி காட்டுறதுக்காக முக்கா பேண்ட் போட்டிருக்கேன். இந்த குர்தா ரொம்ப பிடிச்சி போய் வாங்கியிருந்தேன். இதுவும் லைவ்ல பாத்துட்டு நான் புக் பண்ணதுதான். இது கோட்டோட வரும், ஃபுல் கோட், இது லாங் கோட். இங்க பாருங்க இந்த மாதிரி கோட் வரும். இந்த கோட் வந்து அட்டாச்சு சைட்ஸ்ல உங்களுக்கு பார்த்தா தெரியும். சோ இந்த மாதிரி அட்டாச்சு உள்ள வந்து இதுவும் இதுவும் ஒரே மெட்டீரியல் இருக்கும். இங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க, மிரர் ஒர்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் இந்த பிங்க் அண்ட் ஒயிட் கலர் ஃபிளோரல் கலர் அப்பா அது ஏனே தெரியல எனக்கு, ஒயிட் பிங்க் ப்ளூ இந்த மாதிரி எல்லோ இந்த மாதிரி ஃபிளாரல் இருக்க கலர்ஸ் நிறைய கலர்ஸ், ஆனா பேஸ்டல் கலர்ஸ் நிறைய அந்த மாதிரி இருக்கிறது இப்ப ரீசெண்டா எனக்கு பிடிக்குது. அண்ட் என்னுடைய கரெக்ட் சைஸ் நான் போட்டிருந்தேன், கச்சன் இருக்கு எனக்கு. இது வரைக்கும் அப்படியே கச்சன் கரெக்டான சைஸ்ல இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாவே இருக்கு, துவச்சாக்கா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். கரெக்டான சைஸ் இருக்குது. இந்த இடம் வந்து உள்ள ஃபுல்லா லைனிங் கொடுத்துருக்காங்க, லைனிங் மட்டும் எல்லாம் கோட் வேற வருது, ட்ரெஸ்ஸோட ஒரு லேயர் வேற வருது. சோ இது அட்டாச்சு தான், சோ அதனால ரெண்டு மூணு லேயர் இருக்கனால காட்டன்றதுனால நல்லா புஃப்னு இருக்கு, நல்லா சாஃப்ட் காட்டன், செம்ம காட்டனா இருக்கு. இது வந்து துப்பட்டாவோட வருது. நான் வாங்க ட்ரெஸ்லயே கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ் இது ஒண்ணுதான். இது வந்து 999 சுற்றுலாவுக்கு ஒரு ஃபீல் குடா இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெஸ், அவ்வளவு பிடிச்சி வாங்கினேன். இந்த துப்பட்டா நீங்க வெளில ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி சிங்கிள் பீட்ல போட்டுக்கலாம். பட் இது கோட் இருக்கனால இப்படி சிங்கிள் பீட்ல போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோட் வந்து அப்படியே உங்களுக்கு மறைச்சிரும். இதே வந்து நம்ம வந்து இப்படி 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 வந்துடும். சோ இதை நீங்க சிங்கிளா அப்படி போட்டுக்கிறதா இருந்தா போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த துப்பட்டா தேவையில்லை, சும்மாவே நீங்க போட்டுக்கலாம். பட் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு அழகு சேர்க்கறதுக்காக நீங்க துப்பட்டா போட்டுக்கலாம். என்ன மாதிரி சைஸ்ல இருக்கவங்களுக்கு தான் தெரியும் நம்ம சைஸுக்கு ட்ரெஸ் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். நம்மள ஃபேட்டா காமிக்காத மாதிரி ட்ரெஸ் கிடைக்கிறது எப்படி கஷ்டம். அது எலிகண்டா இருக்கணும், அழகா இருக்கணும், நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும், பட்ஜெட்ல பிரைஸ் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன கேக்குறாங்க, அக்கா நீங்க சொன்னா எனக்கு கரெக்டா இருக்கு, குவாலிட்டியும் நல்லா இருக்குன்னா. நான் 6 வருஷமா சேனல் நடத்துறேன், 6 வருஷம் என் ரிவ்யூ பார்த்து ட்ரெஸ் எல்லாம் வாங்குறாங்க. அவங்க நம்பி கேட்கறவங்களுக்காக நான் இதை காட்டுறேன். அகெயின் வந்து ஷோ ஆஃப் கிடையாது, வேணும்ன்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான். லைட் கலர்ஸ் தான் வாங்கணும்னு நினைச்சேன், ஆனா என்னன்னு தெரியல. நம்மளுடைய ஃபேவரட் கலர்ஸ் பிளாக், ப்ளூ, ப்ரௌன், மெரூன் இந்த மாதிரி நல்லா பளிச்சு கலர் எல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ணை பறிக்குது. நல்ல பிரைஸ் டீலையும் இருந்தது, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா ஃப்ளோயா இருக்கக்கூடியது. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ரேன் நினைக்கிறேன். நல்லா உடம்போட வந்து ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும்,
நம்மள ஃபேட்டா காமிக்காது அப்படவும் காமிக்காது அந்த மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி யோக் வந்து உங்களுக்கு ப்ளூல கொடுத்துருக்காங்க. அதோட சீக்வன்ஸ் வந்து பாருங்க, நான் சொன்ன அந்த குவாலிட்டி ஆஃப் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பர்வா இருக்கு. இதுக்கு இந்த பிரைஸ் வந்து சீரியஸ்லி வேற லெவல்னு சொல்லலாம். இது கொஞ்சம் ஒரு சைஸ் நான் லூஸா தான் போட்டிருக்கேன், இங்க பாருங்க கொஞ்சம் லூஸா தான் இருக்கு. பின்னாடி டை பண்றது இருக்கு, நாட் நான் அது வந்து டைப் பண்ணிருக்கனால இந்த இடம் கொஞ்சம் கரெக்டா ஃபிட்டா இருக்க மாதிரி, பட் கொஞ்சம் லூஸா இருக்கு, துவச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஃப்ரீயா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. சரவணா ஸ்டோர்ஸ் ஜெயச்சந்திரன் நான் காமிச்ச குர்தாஸ் எல்லாம் 799, 899, 699 நான் காமிச்சிருந்தேன். ரொம்ப பாஷான குவாலிட்டியான சீக்வன்ஸ் ஒர்க் எல்லாம் அதுல கிடையாது, பார்ட்டி வேர் லுக்ல இருக்காது, ரெகுலர் வேர் மாதிரி தான் அது இருந்தது. பட் அதே பிரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு 599, 699, 799 அந்த ரேஞ்ச்ல உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 799 தான் நினைக்கிறேன். நான் வந்து ஸ்கிரீன்ல கொடுக்குற எக்ஸாக்ட் பிரைஸ் ஞாபகம் இல்ல, நான் ஸ்கிரீன்ல எடிட்டிங் அப்ப கொடுத்துறேன் உங்களுக்கு. இந்த பிரைஸ்க்கு சீரியஸ்லி குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் அண்ட் இந்த சீக்வன்ஸ் ஒரு குவாலிட்டி இருக்குல்ல, A1 சொல்லுவேன். நிஜமாவே கேரமல் கொஞ்சம் நீங்க இன்னும் கொஞ்சம் காசு அதிகமா வச்சு வித்தா கூட நான் கண்டிப்பா நான் வாங்குவேன், ஏன்னா குவாலிட்டி வர்த்தா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பிழைக்க கத்துக்கோங்களேன் அப்படின்னு நான் கேரல் கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், இல்ல இல்ல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கணும் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்ல பிரைஸ்ல கொடுக்கணும், எனக்கு ரொம்ப லாபம் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. அண்ட் கலர் காம்பினேஷன் ஜி இது போட்டோம் ரொம்ப அழகா இருக்கு கார்த்தி, ரொம்ப அழகா இருக்காதுன்னு ஒரு 3-4 வாட்டி சொல்லிட்டாரு. ஜிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவ்வளவு இருக்கு. ஜி உங்களுக்கு ஃபேவரட் கலர் ப்ளூவா? ஆமாண்டா. அதான் போட்டுட்டு செம்மையா இருக்கு. நான் அவங்ககிட்ட பொட்டிக்ல அடிக்கடி நான் போகும்போது, ஐ மீன் வீடியோல பாக்கும்போது லைவ்ல பாக்கும்போது, எல்லாமே நல்லா வச்சிருக்கீங்க, நான் எதன் சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்பேன். பிகாஸ் அவங்களோட டேஸ்ட் ஆஃப் சாய்ஸஸ் இருக்குல்ல, அவங்களோட எல்லா கலெக்ஷனுமே நம்ம எப்படி பார்த்து பார்த்து வாங்குறோம் அப்படிதான் நல்லா இருக்கும். ஏன்னா என்னுடைய சேனல்லயுமே கமெண்ட்ல சொல்லுவீங்க, அது எப்படிக்கா நீங்க வாங்குற எல்லா குர்த்தாவும் நல்லா இருக்குன்னு கேப்பீங்க. அதே தான் நான் அவங்ககிட்ட கேட்பேன். சோ எல்லாமே ஹேண்ட் பிக்டா தான் அவங்க வச்சிருப்பாங்க, கலர் காம்பினேஷன் வந்து எல்லாமே. நீங்க கான்பிடண்டா போட்டீங்கன்னா எல்லா கலர்ஸும் உங்களுக்கு அழகா தான் இருக்கும், எல்லாருமே எல்லா கலர்ஸும் போடலாம். சோ நம்ம வேர் பண்ற எல்லாத்துலயுமே ரொம்ப முக்கியம் கான்பிடன்ஸ். அது உங்ககிட்ட எப்பவுமே இருந்துச்சுன்னா எனி கலர் வில் சூட் யூ. இதுவுமே அகைன் மல்டி கலர் தான். அந்த எல்லோ வந்து ரொம்ப டாமினண்டா இல்லாம அது கூட இந்த மல்டி கலர்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப அழகா இருக்கு. நல்லா பிரைட்டான கலர்ஸ், ஆனா ரொம்ப பளிச்சு அடிக்கிற கலர் மாதிரி தெரியாம ரெண்டு மூணு கலர்ஸோட மிங்கில் ஆகும் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. இதுவும் நான் லைவ்ல பார்த்து இந்த மல்டி கலர் எனக்கு வேணும், அந்த எல்லோ மல்டி கலர் வேணும்னு நான் புக் பண்ணதுதான், லைவ் பார்த்து புக் பண்ணது. இது இந்த மாதிரி பெல்ட்டோட வருது, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பெல்ட்டோட வருது. நல்லா ஒரு சூப்பர்பான அனார்கலி, நல்லா சுற்றுலா நல்லா இருக்கு. எனக்கு ஏர் சைஸ் கரெக்டா ஃபிட்டா இருக்கு, இந்த இடம் நல்லா எனக்கு ஃபிட்டாவே இருக்கு, பெல்ட் போடவே தேவையில்லை. ஆனா இந்த லூப் கொடுத்துட்டாங்களே, வேற என்ன பண்றது, பெல்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு இந்த பெல்ட் வந்து கொடுத்துருக்கேன். பெல்ட்லயும் டீடைலிங் ரொம்ப அழகா இருக்கு, இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி குர்தாஸ் நான் போன வருஷமே ஒரு 5-6 குர்தாஸ் அவங்க கிட்ட இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்ல நான் வாங்கியிருந்தேன். வாஷிங் மிஷின்ல மிஷின் வாஷ் போட்டுட்டு இருக்கேன், ரெகுலரா அதை அடிச்சடிச்சு மிஷின்ல துவச்சு மோர் தென் இயர் நான் அந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வாஷ் மட்டும் நீங்க ஷாம்பூ வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிஷின் வாஷே பண்ணலாம், அந்த மாதிரியான இதெல்லாம் போகவே போகாது. ஏன்னா நான் யூஸ் பண்ணிருக்கேன், துவச்சு அவங்க கிட்ட இருந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி இருக்கு. இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட்னு சொல்லி சொல்லுங்க, எல்லாமே மோஸ்ட் ஃபேவரட் தான். இது வந்து சோல்ட் அவுட்டுங்க, ஸ்டாக் கிடையாதுங்க. வேணா அவங்க கிட்ட கேளுங்க, ரீஸ்டாக் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேளுங்க, வேணும்ன்றவங்க. நான் அந்த மாதிரி சில ட்ரெஸ் எல்லாம் ரீஸ்டாக் பண்ணி தாங்க, வரும்போது எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி நான் அவங்ககிட்ட புக் பண்ணி வச்சிருக்கேன். சோ இது வந்து ஆல்ரெடி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. ஒரு சைஸ் பெருசு வாங்கிதான் நான் போடுவேன், கரெக்ட் சைஸ் வந்து கச்சுன்னு இருக்கும். சில ட்ரெஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இது லூஸ் ஃபிட் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நம்ம வந்து கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கலாம். மெசேஜ்ல கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டா இருக்கு, ரொம்ப டைட்டெல்லாம் இல்ல, ஆனா பாத்தீங்கன்னா ஃபிட்டா இருக்கு, ஸ்கின்னோட இது இருக்கும் ஃபிட்டா இருக்கு, இங்க கொஞ்சம் லூஸ் இருக்கு. சோ ஒரு மாதிரி பிங்க்னும் சொல்ல முடியாது, மரூன் பிங்க் எல்லாம் அந்த எல்லா கலரும் கலந்த மாதிரி ஒரு ஃபிளோர்ல இருக்கு. இதுவும் பின்னாடி நாட் கட்டுறது இருக்கு, ரொம்ப அழகா ஃப்ளோயா இருக்கு, நம்ம குண்டா காமிக்காத மெட்டீரியல், ரொம்ப அழகான மெட்டீரியலா இருந்தது. சோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இது சோல்ட் அவுட்டுங்க, முன்னாடியே சொல்லிடுறேன். அடுத்தது பிளாக், ஐ திங்க் இட்ஸ் காட்டன் எனக்கு தெரியல, செம்ம சாஃப்டா இருக்குங்க, பயங்கர சாஃப்டா இருக்கு, காத்தடிச்சா பார்ப்போம், அந்த மாதிரி நல்லா ஃப்ளோயா இருக்கு. வீடியோ கால்ல அவங்க கிட்ட பேசும்போது வாங்கும் பொழுது இது வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும், ரொம்ப ஜிகு ஜிகுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு, ஏன்னா அந்த லைட்ல அடிச்சது, பட் நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க டவுட் வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணாங்க, நம்பி வாங்கினேன், ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஜிகு ஜிகான ஒரு மாதிரி ஸ்டிஃபா நிக்கிற மாதிரி, ஒரு மாதிரி நேர்ல பார்க்கும் போது குவாலிட்டி நல்லா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அவங்க கிட்ட நல்லா இருக்கும்டா அப்படின்னாங்க. இன்னொன்னு அவங்க எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அவங்களே வாங்கி வைக்க மாட்டாங்க. சோ அந்த தைரியத்துலதான் நான் வாங்கினேன், சூப்பரா இருக்கு. நேர்ல வந்து வேற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம், வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல, சூப்பரா இருக்கு. நல்லா நம்மள இருக்கு என்ன சைஸ்ல இருக்குமோ அந்த சைஸ்ல காமிக்குது, ரொம்ப குஃபின்லாம் காமிக்கல, நல்ல ஃப்ளோயான மெட்டீரியல், பிளாக் கலர். ஆனா பிளாக்னு தெரியாம நிறைய அந்த கோல்டன் கலர் பிரிண்ட்ஸோட உங்களுக்கு ஃபிளாரல் இருக்கிறது வந்து ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி கோல்டன் கலர்
ஃப்ளவர்ல பிளாக் காம்பினேஷன்ல என்கிட்ட இல்ல, ஸ்ட்ரைப்ஸ்ல வேணா இருக்கு, ஜாமெட்ரிக்கல் டிசைன்ல இந்த மாதிரி என்கிட்ட கிடையாது. ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் இந்த பிளாக்குமே. யோக்ல இந்த மாதிரி கிறிஸ் கிராஸால ஐ மீன் டயகனல் லைன்ஸ் போது இந்த மாதிரி ஃப்ளோரல் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. ஒரு பிளாக் பேண்ட் இல்லைன்னா கோல்டன் கலர் ஷிம்மரி பேண்ட் அது போட்டுக்கலாம். பிளாக் போட்டால் ரொம்ப நீட்டா இருக்கும், இதுக்கு போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு நினைக்கிறேன். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த எல்லா குர்த்தாவுமே நான் மோஸ்ட் ஃபேவரட்ல தான் வைப்பேன். இது எதுவுமே லீஸ்ட் ஃபேவரட், ஏதாவது ஒண்ணுத்த கூட எனக்கு கீழே பாட்டம்ல தள்ள முடியாது. ஏன்னா எல்லாமே ஆசைப்பட்டு வாங்கினேன் அண்ட் எல்லாமே வந்து போட போட எனக்கு பிடிச்சிருக்கு. நான் மிரர்ல போட்டுட்டு பார்க்கும்போது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சில ட்ரெஸ்ஸஸ் அவங்க கிட்ட வந்து பிளஸ் சைஸ்ல கூட 3XL 5XL இருக்க கூட சில ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்க கிட்ட இருக்குது. அண்ட் சில குர்தாஸ் சில குர்தாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டடா 2XL 3XL வரைக்கும் தான் இருக்கும், இல்ல 2XL வரைக்கும் தான் இருக்கும். சோ உங்களுக்கு பிளஸ் சைஸும் வேணும்ன்றவங்களுக்கு மோர் தென் 2XL மேல இருக்கிற சைஸஸ் எல்லாம் கூட அவங்ககிட்ட இருக்கு. சோ நீங்க எப்படி வேணும்ன்றத நீங்க லைவ் ரெகுலரா பாத்தீங்கன்னா அவங்க லைவ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கும். ஃபுல்லா லைவ்ல வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் கூட பண்ணுவாங்க. சோ நான் அகைன் வந்து சொல்லியிருந்தேன், அழகு போட்டிக்கல இருந்து தான் இந்த எல்லா குர்தாஸும் வாங்கினேன். நான் வாங்கின இதெல்லாம் ரெகுலரா அவங்ககிட்ட நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சில பேர் நினைப்பாங்க உங்க ஃப்ரெண்டு தானே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் மெயினா நினைக்கிறது என்ன தெரியுங்களா, எனி ரிலேஷன்ஷிப் அதுக்குள்ள பைசாவை கொண்டு வரக்கூடாது. என் ஃப்ரெண்ட்ஸே மிஸ்ஸஸ் பண்றாங்க எனக்கு ஃப்ரீயா அவனு கூட அப்படி கேட்டுறக்கூடாது. நம்ம பர்த்டேக்குன்னு கிஃப்ட் பண்றதுன்றது வேற, அந்த 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 சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம பைசா உள்ள கொண்டு வரக்கூடாது எனி ரிலேஷன்ஷிப். சோ இது உங்களுக்கு ஃப்ரீயா தானே கிடைச்சிருக்கும் அப்படிலாம் யாரும் சொல்லாதீங்க. அந்த மாதிரி டைப் கார்த்திகாயிலன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். சோ நான் வாங்கினேன், வாங்கி ஜென்யூனா யூஸ் பண்ணி ஒரு வருஷமா நான் தோச்சதுக்கு அப்புறம் எல்லாம் யூஸ் பண்ண குடுத்தாசும் அவங்க கிட்ட வாங்கி ரிவ்யூ பண்ணேன். இதுவுமே அதே மாதிரி இருக்கு. லைவ்ல சில சிஸ்டர்ஸ், அக்கா நீங்க சொல்லிதான் நான் வாங்குறேன், நீங்க சொல்லிதான் ஃபாலோ பண்றேன், நீங்க போட்டு காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு சில சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. எனக்கும் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தது, எனக்கும் இப்ப தேவைகள் இருக்கு, அதனால காட்டலாம் நான் காமிச்சேன். அவ்வளவுதான், நான் வாங்கி ரிவ்யூ பண்றதுதான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த குடுத்தாஸ் இது எல்லாமே. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அகைன் நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். யூடியூப் சேனலும் இன்ஸ்டாகிராமும் அவங்களோட அழகு போட்டி வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி அவங்க லைவ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் வைக்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். இந்த குர்த்தால எது உங்களோட ஃபேவரட் அப்படின்றத பிளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல அடுத்த வாரத்துக்கான மீல் பிளான், கொஞ்சம் டிஃபரெண்டான பிளான், கொஞ்சம் அப்கிரேடட் பிளான், ஹெல்தியான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்பதான் 700,000 முக்கிய முக்கிய கஷ்டப்பட்டு டச் பண்ணிருக்கோம். அடுத்து 800,000 வந்துச்சு, அந்த 1,000,000 பாக்கணும்னு ஆசைப்படுறேன். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கொடுத்தேன். சோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரெஸ்ட் வைக்கிறேன். நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பை.